பிக் பாஸ் சீசன் டூ தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 1 மந்த்க்குள்ளே கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் சண்டைகள், காதல், எல்லா விதமான ஃபீலிங்ஸும் வெளிப்பட்டிருக்கு. பிக் பாஸ் பெருசாக கஷ்டமான டாஸ்க் இதுவரை எதுவுமே கொடுக்கலனாலும் கண்டஸ்டன்ஸோட சண்டைகளை பார்த்து இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் 2 லவ் வேறு உருவாச்சு. இப்போ அந்த 2 லவ்வும் கூட பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கோட ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ரம்யாவை பாட்டு டீச்சராக சூஸ் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். ஸோ இவங்க வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு சாங் சொல்லி கொடுக்கணும். இவங்க சாங் சொல்லி கொடுக்குற சீன்ஸ் பார்த்தா நிஜமாவே செம்மையாக ட்ரால் பண்ணலாம் அப்படி தான் இருந்துச்சு. சென்ட்ரா எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ரம்யாக்கே பாட்டு மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் லெட்டர் ரைட்டிங் டாஸ்க்னு சொல்லி கண்டஸ்டன்ஸை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு பர்சனை பற்றி லெட்டர் எழுத சொன்னாங்க. இதில் பெஸ்ட்டாக லெட்டர் எழுதுனது அப்படின்னு பார்த்தா அது ஐஸ்வர்யா தான். ஏன்னா டியர் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ரொம்ப உருக்கமாக லெட்டர் எழுதுறாங்க. அந்த ஏஞ்சல் யாருன்னு ஷாரிக்கிட்ட மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த பர்சன் யாருன்னு சொல்லலை. பட் வந்து அவங்களால தான் இவங்க பிக் பாஸ்க்குள்ளே வந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு அந்த பர்சன் தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது வந்து ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் இதை கேட்டு நீ ஹர்ட் ஆகாத அப்படின்னு ஷாரிக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே லவ் அஃபயரில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த இதை வேற ஷாரிக்கிட்ட சொல்லி ஹர்ட் ஆகாத அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. முதல் எபிசோட்லேருந்தே ஷாரிக் அண்ட் ஐஷுக்கு இருக்கிற ஒரு தெரியாத ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு என்கார்டு வந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டே இன்னொரு லவ் பிரேக்கப்பும் சந்திச்சது. அது யாருன்னு பார்த்தா மகத்தன் யாஷிகாது தான். ஐஸ்வர்யா மகத் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது யாஷிகாக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அவ உன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் மூவ் பண்றா. நீ கன்ஃபியூஸ் ஆகாத, நீயா இரு, இந்த பிக் பாஸ் கேமை நல்லா பிளே பண்ண அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாம மைண்ட் டைவர்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மகத் கிட்ட சொல்றாங்க. இது கேட்டதுல இருந்து மகத் செம்ம அப்செட் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். பெட்ல படுத்துட்டு ஓன் அழ ஆரம்பிக்கிறாரு. என்னை எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்றாங்க, எனக்கு அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி கதறி அழுதுட்டு இருக்காரு. ஸோ அறியாம ஆரம்பிச்ச 2 ரிலேஷன்ஷிப்க்கு 1 மாசத்துக்குள்ள என் கார்டு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாவது இவங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க, எல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா, இல்ல இந்த ஃபீலிங்ஸை வச்சு பிக் பாஸ் கேமை விளையாடாம மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மெட்ரோபிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.